காங்கேயம் அடுத்த காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள நாகாத்தம்மன் கோவில் உண்டியல் மற்றும் அம்மன் சிலையில் இருந்த இரண்டு சவரன் நகையை திருடிவிட்டு கோவிலில் இருந்த பொருட்களுக்கு தீ வைத்த மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த காட்டுப்பாளையம் பகுதியில் பிரசித்தி பெற்ற புத்துக்கன் ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் அந்த கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றும் நாகராஜன் கோவிலை இன்று காலை திறந்து பார்த்தபோது கோவிலில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல் மற்றும் சுவாமி சிலைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த 2 பவுன் தாளிச்செயினும் திருடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல வேண்டிய பக்தர்கள் இருமுடி கட்டுவதற்காக வைத்திருந்த பொருட்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பூர் நல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் நாகாத்தம்மன் கோவிலில் கொள்ளையடிக்கப்பட்டு கோவில் பொருட்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் அடுத்த காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள நாகாத்தம்மன் கோவில் உண்டியல் மற்றும் அம்மன் சிலையில் இருந்த 2 சவரன் நகையை திருடிவிட்டு கோவிலில் இருந்த பொருட்களுக்கு தீ வைத்த மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த காட்டுப்பாளையம் பகுதியில் பிரசித்தி பெற்ற புத்துக்கன் ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் அந்த கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றும் நாகராஜன் கோவிலை இன்று காலை திறந்து பார்த்தபோது கோவிலில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல் மற்றும் சுவாமி சிலைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த 2 பவுன் தாளிச்செயினும் திருடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல வேண்டிய பக்தர்கள் இருமுடி கட்டுவதற்காக வைத்திருந்த பொருட்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பூர் நல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் நாகாத்தம்மன் கோவிலில் கொள்ளையடிக்கப்பட்டு கோவில் பொருட்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.